பொதுமக்களிடையே சாலை விதிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகளை தவிர்க்கும் நோக்கில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் இன்று தொடங்கப்படுகிறது இதையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி இணையமைச்சர் வி கே சிங் நிதி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி அமிதாப் காந்த் ஆகியோர் கலந்து கொண்டு ஒரு மாத கால நிகழ்ச்சிகளை தொடங்கி வைக்கின்றனர் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்த திரைப்படம் வெளியிடப்படுவதுடன் வாகா எல்லை முதல் கன்னியாகுமரி வரையிலான தேசிய சாம்பியன்ஷிப் பாதுகாப்பு விரைவு சவால் என்ற பயணமும் கொடியசைத்து தொடங்கி வைக்கப்படவுள்ளது மேலும் சாலை பாதுகாப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட உள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளில் மாநில அரசுகள் பொதுத்துறை நிறுவனங்கள் காப்பீட்டு நிறுவனங்கள் உள்ளிட்டவையும் பங்கேற்கின்றன இந்த ஒரு மாத காலமும் சாலை பாதுகாப்பு தொடர்பான குறும்படங்கள் வெளியீடு கருத்தரங்குகள் பல்வேறு போட்டிகள் போன்றவை நடத்தப்படவுள்ளன சாலை பாதுகாப்பு மாதம் இன்று தொடங்குவதையொட்டி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுமக்கள் அனைவரும் தமிழ்நாடு அரசின் சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி சாலை விதிகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இதன் மூலம் விபத்துகளை தவிர்த்து விலைமதிப்பற்ற உயிர்களை பாதுகாத்து விபத்தில்லா தமிழ்நாட்டை உருவாக்க உதவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார்